இருகரையும் பெருகி வர ஈசரிய மாரியம்மா தந்தையன மாரியோடு தாயான முப்புடாதி வடகுத்திய வடகாசி ஓ வண்டிகர வைரவனோ சத்தி கொண்ட இசைக்கியோடு அக்கா தங்க எட்டு பேரும் ஆடி வாரா பாடி வாரா ஆளாளே ஓட்டு வாரா தந்தனே தானே தன்னம் தன்னே மாறி அவள் பிறந்த கதை புட்ட கதை குறைகள் பாட குந்தி கணவதி யாரும் புரிவா எடுத்த சீல கதைகள் பாட இதன் பகவான் யாரும் புரிவா சொன்ன கதை குறைகள் பாட ஆதி சொர்க்கேச வரம் அருள்வார் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கும் மகுடன் அவதம் முடிக்க மாயசக்தி பார்வதியா அட்டகாளி எட்டு பேரா அவதரித்து வாராளே அவதரித்து வார போய மாறி மாறி என்றொரு சரியா என்றொருத்தி நீலி நீலி என்றொருத்தி நீலகண்டி என்றொருத்தி காளி காளி என்றொருத்தி காளி ஈஸ்வரியா என்றொருத்தி எல்லாத்துக்கும் இளையவளா ஏற்ற கண்ணி வடக்குத்தியா அக்காதங்க எட்டு பேரும் அவதரித்த வேளையில நாகக்கண்ணி பெண்ணவளும் எடுத்த மக்களுக்கு இறை கொடுக்க வேணும் வாயால அமிர்தமிட்டா நஞ்சு போய் சேரும் என்று கொம்பு தேன் கொண்டு வந்து வாளால் கொடுத்து வளர்த்து வருகிறார்கள் அக்கா தங்கையர்கள் எட்டு பேர்களையும் அவ ஊட்டி வளப்பாளா உடம்பல்லானை உருக தேத்தி வளப்பாளா ரேகம் அல்லானை உருக நாலு ஒருமை அணியுமா பொழுது ஒரு வண்ணமுமா சீரோடும் சிறப்போடும் செல்வமா வளர்த்துவாரா அவ வளர்த்து வரும் நாளையில ஆதிசதி பார்வதியா அவ மனசுல நினைக்காள ஆண்டவே நாமளை தானே குழந்தையாகவே பிறக்க சொன்னார் நம்ம அம்சத்திலே அவதாரத்திலே குழந்தைகளை படைத்தோமே இந்த மகிமையை இன்னைக்கு ஆண்டவனுக்கு போய் நம்ம தெரியப்படுத்தணும் ஆதி பராசக்தி ஆதி கைலாச ஓடோடி வந்து பகவானுக்கு பாத பூஜை முடித்து பணிவிடைகளை செய்து பரம்பொருளே ஈரேழு உலகமெல்லாம் இறை இழைக்கும் இறைவா உங்களை பிரிஞ்சு இன்னையோட 48 நாள் ஒரு மண்டலம் முடிஞ்சு போச்சு பிரிந்த இந்த கவலைய நம்ம தீர்க்கணும்னா ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டு பார்க்கணும் என்ன விளையாடலாம் ரசிப்பா இருக்க விளையாட்டு என்ன விளையாட்டு கும்மி அடிச்சு விளையாடுவோமா கும்மி அடி காத்த பிச்சிருச்சு அதாவது சாயந்தரம் முளைப்பாறை சுத்தும் போது கும்மி அடிச்சு எலிய நீ அடிப்பாவ பாருங்க நீங்க அடிக்க அடிக்க தவளுக்காரங்க கைய பார்த்து ஓடுதாரு அவர் ஓடும் போது நாங்களும் ஓட வேண்டியது இருக்கு நாங்க ஓடிட்டோம்னா உங்க கை நின்றுது
பட்டாசத்தி அங்கே இருக்க நீ வயசுக்கு தகுந்த ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன வயசுல என்ன விளையாட்டு விளையாடலாம்? இப்ப நம்மளுக்கு என்ன விளையாட்டு தேவைப்படுது? இப்ப இந்த வெயிலுக்குள்ள ஓடி பிடிச்சா விளையாட முடியும்? இந்த வெயிலுக்குள்ள விட்ட பாம்பு செத்து போகும். ஓடி பிடிச்சு விளையாண்டா பொட்டுனுக்குள்ள விழுந்துருவாங்க. வேற என்ன விளையாடலாம்? என்ன வயசுக்கு தகுந்த விளையாட்டு நம்ம ரெண்டு பேரும் சொக்கட்டங்கள் ஆட வேண்டும். சொக்கட்டம் ஆடினாத்தான் நம்மளுக்கு ஆட்டமும் ரசிப்பு இருக்கும், அலுப்பும் இருக்காது. ஆகையினால பகவான் பார்வதி இருவேர்களுமாக சொக்கட்டம் ஆடி வருகிறார்கள். அப்படி சொக்கட்டங்கள் ஆடி வரும் வேளையில ஆதிசக்தி பார்வதியா அரணாரிடம் ஓடி வந்து, ஏ ஆண்டவனே பகவானே, இங்க இரேழு லோகமெல்லாம் என்ன இறை அழக்க போகும் போதே என்னுடைய அழகு போலே ஈஸ்வரரை கண்டதுண்டா? பார்வதி அழகு போலே பகவானும் கண்டதுண்டா? சத்தியுட அழகு போல சங்கரரை கண்டதுண்டா? எங்க ஆதிசக்தி சொன்ன போல் ஆண்டவன் பகவானோ ஏடி அம்மா பார்வதிய என் வார்த்தை கேளடியோ, இரேழு உலகமல்ல அம்மா இறை அழக போகும் போது உன்னுடைய அழகை போலே நான் உலகத்தில கண்டதில்லை. எம் பார்வதி அழகை போல் இந்த பகவானும் கண்டதில்லை. அம்மா சத்தி அழகு போல சங்கரரே கண்டது நான் கண்டதில்லை அம்மா, பார்த்தது கிடையாது. ஆனாலும் உன்னுடைய அழகை விட இருமடங்கு அழகு உள்ளவளாக நாகலோகத்திலே நீங்கள் படைத்த பிள்ளை எட்டு பேர்கள், அந்த மாரி ஈஸ்வரி முப்புடாதி நாராயணி அக்கினி மாரி அழகுனாட்சி சந்தன மாரி வடக்குத்தி அம்மா பெண்ணே காணா பெண்ணை கொண்ட நல்ல காது மூக்கிய மூக்களகா மொழியழகா மூக்களகா மொழியழகா முகத்தினோட திருவழகா திருவழ பழகி செந்தூருக்க பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி அவ குவார தலையழகி குங்குமுக பொட்டழகி ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா நம்ம அத்தா நம்மள்டையே ரொம்ப வசதியா பேசுறாரு. நாளை ஒரு கால ஆண்டவன் படிகளுக்க போனாரே, ஆனா போன நம்ம தங்கைமாருடைய அழகை கண்டு நம்மளை இவர் மறந்தாலும் மறந்துருவாரோ? என் வாழ்க்கைக்கு பங்கு வந்துருமோ? கீரைக்கு சக்களத்தி கிள்ளி முளைத்ததை போலே என் வாழ்க்கைக்கு சக்களத்தி வந்து முளைச்சிட்டாளா? பயிரா முளைச்சி பெண்ணா பிறந்தவா ஒருவேளை சோத்த குடுத்துருவா, உடுத்துற உடைய குடுத்துருவா, ஓடுற நகைய கூட குடுத்துருவா, ஊருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின சங்கிலிய கூட ஒரு மாசத்துக்கு வச்சுக்கோன்னு குடுத்துருவா, ஊருக்கு
தங்க சங்கிலிய. ஆனா 10 ரூபாய்க்கு வாங்கத கருப்பு கயிறை மட்டும் கொடுக்க மாட்டா பாத்துக்கோங்க. அந்த கருப்பு கயத்துக்கு அவ்வளவு ஒரு வேலை சென்று கருப்பு கயிறு கிடையாது. ஏமனே அந்த காலம் தாய்மார்கள் தாலி கட்டினாங்கன்னா கழுத்துக்குள்ள தாலி போட்டிருந்தாங்கன்னு வைங்க, இந்த தொண்டக்குழிக்குள்ளதான் கிடக்குமா அந்த தாலி தாய்மார்களுக்கு. இந்த தொண்டக்குழிக்குள்ள ஏன் போட்டிருக்காங்க தெரியுமா? எதுக்கே ஒரு ஆடவர்கள் வந்தார்களே, ஆனா ஒரு கல்யாணமான பெண்ணுன்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்க போட்டிருக்க தாலி அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாதான். அதனால அந்த காலம் தொண்டக்குழிக்குள்ள போட்டிருக்காங்க தாலி. அதே மாதிரி ஆணா பிறந்த ஆண்களுக்கும் கல்யாணத்தன்னைக்கு பெண்ணுக்கு காலில் மெட்டி போடுதாங்கல்ல, அதுல ஒரு மிஞ்சிய கலத்தி ஆம்பளைக்கு ஒரு காலில் மெட்டிய போட்டு விட்டுருவாங்களாம். கையில போட்டு அலைஞ்சாமல்ல, அது எதுக்கு தெரியுமா? அவர் குனிஞ்சு நடந்து போகும் போது இந்த மெட்டிய பார்க்க நேரம் எல்லாம் நம்மளுக்காக ஒருத்தி வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்கிற ஞாபகம் வரணும் அவருக்கு. அடுத்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க கூடாது. எதுக்கே ஒரு பெண்ணு வந்தாலும் இவர் ஒருதிக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு அவளும் ஒதுங்கி போயிடணுமா, அதுக்குத்தான் அந்த காலம் அப்படி அடையாளமெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப தாலிய தொண்டக்குழிக்குள்ள போட்டா வெக்கமா இருக்காது. கருப்பு கயிறு போடுறதுக்கே வெக்கமா இருக்கு. பித்தாள சங்கிலிய கூட நாங்க போட்டுருவோம், கருப்பு கயத்தை போட மாட்டோம். கருப்பு கயிறு கழுத்துக்குள்ள போட்டா கந்திஷ்டி வராது. அது கந்திஷ்டி கணம் போடுறாங்க பெறதுக்கு இப்பதான் தெரியுது சங்கதி. இதுதான் பெரியவர்கள் சொன்ன பழமொழி. ஆமா, கருப்பு கயிறுனா சொல்லுவாங்கல்ல, ஒரு முளம் கருப்பு கயத்துக்காண்டி உன்னை வச்சிருக்கோம்லே அப்படின்னு கேக்காங்க. சரட்ட உருவி அதே மாதிரி ஆதிபராசக்தியானவாண்டவே நாளை ஒரு காலம் படிகளுக்கு போனாரேயானா, எட்டு பேரையும் கண்டா, தங்கைகளை கண்டா என்னை மறந்தாலும் மறந்துடுவார் அல்லவா, எனக்கு கீரக்கி சக்களத்தி கிள்ளி முளைத்தாளோ, வாழ்க்கைக்கு சக்களத்தி வந்து முளைத்தா ஆதிசக்தி பார்வதியா மனசுல நினைக்காளே. சில பொம்பளைய ஏத்தான் வாழப்பு நான் இருக்க உங்களுக்கு வைப்பாட்டி தேவையான்னு கேட்பான். அவர் நல்லவரத்தான் இருப்பாரு. இந்த ஆம்பளைகளை கெடுத்து கேள்வழி ஆக்குறது போற இந்த பொம்பளையதான். அவர் சும்மா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. இவ சந்தேகப்பட்டானா? நீ சந்தேகப்பட்டுட்டல, இனிமே அப்படித்தான். அதே போன்ற ஆதிபராசக்தியானவாண்ட கோடி நம்ம அத்தாம் படிகளைக்க போனாரே ஆனா தங்கையர்கள் 8 பேரை கண்டு என்னை மறந்தாலும் மறந்துடுவார் அல்லவா. அதனால ஆண்டவங்கிட்ட நம்ம தங்கைமார்களை எடுத்து கேட்கணும். தங்கைமார்கள் வேணும்னு கேட்டா பகவான் எடுத்து கொடுக்க மாட்டார். நாமளுக்கு தோழி பெண்களாக வேணும் என்று இந்த உலகமெல்லாம் படிகளுக்க போகும் போது நான் இந்த கைலாசத்துல தனியாகத்தான் இருக்கணும் இறைவா. அதனால எனக்கு இன்னையில இருந்து எண்ணி 8 நாளைக்குள்ள கைபிடிக்க தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், விளையாட காசிமார் பெண்கள் வேணும், ஆடி வர பெண்கள் பையன்களுக்கு நேரம் தவறு, பாடி வர பெண்கள் வேணும், வெற்றியிலே சுருமணிக்க வித விதமா பெண்கள் வேணும், எனக்கு தட்டாங்கள் விளையாட காசிமார் பெண்கள் வேணும், பாண்டி ஆட்டம் ஆடுவதற்கு பல்லாங்குழி விளையா, எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள 7-8 தோழி பெண்கள் எப்படி அழைச்சாலும் கிடைக்காது.
இன்னைக்கு நீர் பட்டினி தான், ஒருத்தர் உங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்க. நாளைக்கு போய் அஞ்சு போட்டு குளிக்கணும். அப்படி ஆதி பராசக்தியாகிய பார்வதாதேவி எண்ணி எட்டே நாளைக்குள்ள ஏழு எட்டு தோழி பெண்கள் எனக்கு வேணும் ஐயா. ஏ பார்வதி, பராசக்தி மாறி ஏற்கனவே கைலாசத்திலே உனக்கு ஏழு எட்டு தோழிய கொடுத்தன. அந்த ரம்பா எங்க போனா? ரம்பா எங்க போனா? போச்சு. யாருக்கு? ரம்பாளுக்கா? ரம்பக்கு இப்பதான் வயசே திரும்பிக்கிட்டு இருக்கு, வயசாகி போச்சா. இருந்தாலும் சில இவர்களுக்கு வயசாளி மாதிரி முகம் எதுக்கு அந்த தோற்றம் கொடுக்க தெரியுமா? அளவுக்கு மீறின கோபம், சுள்ளு சுல்லுன்னு கோபம் வரும்போது மோரை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டாங்கல்ல, அதான் சுருங்கி வயசாளி மாதிரி. என்னைக்குமே சிரிச்ச முகமா இருந்தோம்னா இளமை என்னைக்கு மாறாது. நீ அப்பா, நீ நல்லா சிரிப்ப. ரம்பை ஊர்வேசி மேனகையின் துளோர் தம்மை எல்லாம் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள் அல்லவா? அதனாலே அவர்களை அழைத்து எனக்கு ஏவல் பணிகளை செய்ய சொல்ல முடியாது. எனக்கு துணைக்கு துணையாக என் தங்கையர்கள் மாறி ஈஸ்வரி முப்படாதி நாராயணி அக்கினி மாறி அழகுனாட்சியா வடகுத்தி அம்மா, இவ எட்டு பேருமே எனக்கு தோழி பெண்ணா வேணும்னா. அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார், உன் தங்கை மாறை எடுப்பதற்கு என்னாலே முடியாது. அம்மா, உன் தங்கைமார்களை எடுக்கணுமே ஆனா உங்க அண்ணன் ஆகிய கோபால கண்ணனை அழைத்தையானா உன் தமையனே குழந்தைகளை எடுப்பார் என்று ஆண்டவனும் சொன்ன போது ஆண்டவன் பார்வதியா அண்ணாவை அழைக்க வளர்ந்து வரும் கால வரைக்கும் வளர்ப்பது உமது பொறுப்பு. நீர் எப்படி வளர்த்தாலும் வளர்ந்த ஆளாகி வரும் பருவத்திலே அம்மா அப்பாவை யாருன்னு கேட்டா நீர் சொல்லக்கூடாது. மகட சங்காரங்களை முடிக்கவே இந்த மாரியானவளை பிறவி செய்தோம். நீர் உண்மையை சொன்னா இவள் அங்கு போய் சேர்ந்து விடுவா. அதனால என்று உண்மையை சொன்னியரோ அன்று உமது சிரசு இரண்டாக வெடிக்கும் ஐயா என்று என் பெருமாள் சாபத்தை கொடுத்து என் மாறி ஈஸ்வரி முக்குடாதி அக்கினி மாறி அழகுனாட்சியா காந்தாரி உச்சிமாகாளி வட குத்தி அம்மால அச்சுதனும் ஒப்படைக்க ஒப்ப அச்சுதனும் ஒப்படைக்க ஒப்ப அப்படியா ஆட்டும் என்ற சந்தன மாமுனியும் சங்கரியா எட்டு பேர எட்டு பிள்ளைக்கு பிள்ளையாக பிள்ளை பெருமையோடு வளர்த்துவாரார் வளர்த்துவார கண்ணுக்கு கண்ணாக கண்ணா கட்டுடனே வளர்த்துவாரார் ஊட்டி மெல்ல வளர்க்கார வள உடம்பல்லானையூருகனையூருகேத்தியவா வளர்த்துவாரார் ரேகமல்லானையூருக நாலு ஒரு மேனையுமா மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா புகழாக வளர்த்துவாரார் வளர்த்துவரும் நாளையில அம்பிகையால் எட்டு பேர் ஆறேழு வயதாச்சு
அவ ஆடி விளையாடுதா ஏழு எட்டு வயதாய்யாள் எழுந்து விளையாடுதா ஒன்பது பத்து நல்ல வயதாச்சு ஒரே சுவடி எதை எழுதுதா பத்து பண்ணி ரெண்டு வயதாகி வயதாகி கண்ணீ பெண்ணாயிருக்கா கண்ணி பெண்ணாயிருப்பாளா கண்ணி பெண்ணாயிருக்கும் போது கட்டளைக்கு மாறி அம்மா ஒரு நாள் எத்தனை மதியில தங்கைமார்கள் இடம் மதியில ஏடி அம்மா தங்கையற ஏடி அம்மா தங்கையற அம்மா என் வார்த்தை காளியர்களுக்கு பன்னிரண்டு வயதாகி கன்னி பெண்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்க மாரியானவா தங்கைமார்களை அழைத்து, ஏ தங்கைமார்களே, நாமல் வந்து வருஷம் பன்னிரெண்டு பன்னெண்டு வயசாச்ச, வந்ததுல இருந்த அம்மா வரல அப்பா வரலைய, தாய் யாரு தகப்பன் யாருன்னு தெரியலைய, தாத்தா வாராரு போறாரு வேலை வேலைக்கு சாப்பாட குடுக்காரு, அம்மா அப்பாங்கிற உண்மையை மட்டும் அவரு சொல்லாம இருக்காரு, வாங்கடி அவற்றை போய் கேப்போம் என்று எட்டு பேரும் ஓடோடி வருகிறார்கள். சந்தன மகா முனிவரை அழைத்து, ஏ தாத்தா மாமுனிய, ஓ தாத்தா, ஏ தாத்தா மாமுனிய, எங்களோட வார்த்தைகள் பன்னிரண்டு வயதா இதனால் இதுவரை அம்மாவும் வரவும் இல்லை அப்பாவும் வரவும் இல்லை, தாய் தகப்பன் யாரு என்று, தாய் தகப்பன் தாத்தாவும் சொல்லல, எட்டு பேரும் கேட்ட போ ஏதோ சொல்வார் மாமோனி, அம்மா அம்மா பேத்தி மாறே நல்ல வார்த்தைகள், ஏ பேத்தி உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு தாத்தாவுக்கு தெரியாதம்மா, ஆனாலும் உங்களை வளர்க்க சொல்லி ஒப்படைத்தார் உங்க அண்ணனாகிய கோபால கண்ணே, நீங்க உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னா உங்க அத்தான் பகவானை பார்த்து நீங்க தவந்தா இருக்கணும், என்ன தவம் இருக்கலாம், இறைவனுக்கு என்னது பிடிக்காது, அவருக்கு அக்கினா பிடிக்காது, பகவானுக்கு அவருக்கு அக்கினா ரொம்ப பிடிக்காது, அவரு கண்டாலே பயந்துருவாரு, அக்கினி வேள்வினா அரணாருக்கு பிடிக்காது, வேள்விய வளர்த்தா விமலன் பகவான் இங்கு வருவார் அம்மா, வருவார் என்று சொன்ன போது அம்மா யாரு அப்பா யாரு என்று நீங்க கேட்கலாமே என்று சந்தன மகாமுனிவர் சொல்ல, சொல்ல அப்படியே ஆகட்டுமே என்று அமையோ ஆதிபராசக்தியாகிய மாரியானவா அந்த மாரியானவா ஏடியம் மதங்கை மாறு, ஏடியம் மதங்கை மாறு, என் வார்த்தை கேளடி ஆண்டவனை நினைக்க வேணும், நினைக்க வேணும், அம்மா அக்கினிய வளர்க்க வேணும், நான் வளர்க்க வேணும், எ
நம்ம வேள்வியவன் வளர்க்க வேணும், விமலன் நினைக்க வேணும், யாகம் அதை வளர்க்க வேணும், அந்த ஈஸ்வரன் நினைக்க வேணும். அவன் நாளான நாளையில் நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில அவன் கிழமையில நாளான நாளையில அவ எட்டு பேரும் ஒன்று கூடி சந்தனமா ஜோலையிலே குளித்து அவ நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீற்றும் காப்பணிந்து அக்கினிய வளர்க்கணுமே ஆண்டவனை நினைக்கணுமே யாகத்தை வளர்க்கணுமே அந்த ஈசனை நினைக்கணுமே வேள்விய வளர்க்கணுமே விமலனையே நினைக்கணுமே என்று சொல்லி எட்டு பேரும் ஆள நல்ல குளிய வெட்டி சந்தன மஞ்சு வலையில அரையளவு மணல் குமித்து அரையளவு மணலதில ஆலங்குச்சி அரசங்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி புளியங்குச்சி பொங்கங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி வகை வகையா எடுப்பாளா புளியதில போடுதாளே நாங்கு என்ன கோங்கு என்ன நல்ல என்ன விட்டல்லோ கூடாங்கூடாமா நெய்ய கொட்டி கூடாங்கூடாமா அவ யாகத்தை வளப்பாள இருபத்தோரு குச்சிகளை எடுத்து போட்டா ஈஸ்வரி எட்டு பேரும் நாங்க என்ன கோங்கு என்ன நல்ல எண்ணெய் எல்லாம் விட்டு குடகுடமா குடங்குடமா நெய்ய கொட்டி எட்டு பேரும் யாகத்தை வளர்த்தார்கள். இறைவனாகிய சிவனாரே மனதில எண்ணி என் அம்பிகை ஆதி பராசக்தி ஆகிய மாரியானவா அக்கினிய வளர்ப்பாளா அக்கினிய வளர்த்தா அட்டகோலை எட்டு பேர் யாகம் அதை வளர்க்கும் போ வளர்த்து வரும் யாகம் அது அரணாருக்கு பொறுக்கா ஆலோட்டம் போடுதார் வேள்வி பொறுக்காமல் விமலனான பகவானும் பார்வதிய இடம் அதில பயங்கிளியால் எது சொல்வா ஏடியம்மா பார்வதிய வேதனைய பாரடியோ உந்தங்க எட்டு பேரும் அக்கினிய வளர்க்கா இந்த நல்ல யாகத்தா இருப்பேனோ இறப்பேன் சாவு வேண பிழைப்பேன் சங்கடமா தோணுது ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசதி பார்வதியா ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசதி வார்த்தை கேளும் வார்த்தை கேளும் ஆண்டவனே பகவானே அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் ஆண்டவனே பகவா இப்பொழுதே போறேன்
யாகம் அத அனைத்து ஈஸ்வரிய சொன்ன ஈசனான பகவானோ ஏது சொல்வால் அது சமயம் அது சமயம் ஈசனான பகவானோ பார்வதி உன் தங்கைமார்களே அன்றே நான் குழந்தை வரம் கொடுக்க வேண்டாமனே என் பேச்ச நீ கேட்கலியம்மா. ஒரு காலத்தில் தர்காபுரத்தில் வாழும் தர்க்க ராஜாவுக்கும் தர்காவள்ளிக்கும் அந்த தர்க்கமுடி ராஜாவுக்கும் உன்னை மகளாக பிறக்க வேண்டாம்னு சொன்னேன். நீ போய் பிறந்த உன்னை நான் மாலை இட்டு வந்தேன். தர்க்கராஜா என்னை எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்தார். நீ போய் அணைக்க போன அகுமானப்பட்டு திரும்பி வந்த. இப்பமும் உன் தங்கைமார்களை கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன், நீ கேக்கல. இப்பவும் நீ யாகத்தை அணைக்க போறோம்னு போற. அக்கினிய அணைக்காம கைலாசனி வரக்கூடாது. ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொல்ல, அந்த வேளையிலே ஈஸ்வரி ஆகிய பார்வதா தேவி சந்தனமான் சோலையில சோலையில சத்தியவா ஓடி வந்து தங்கை மாறி இடமாதியில இந்தந்தங்க காளி அற காளி என் வார்த்தை கேளடியோ அக்கினியா அணைத்திடுங்கோ அக்கினியா அணைக்காவிட்டா அணைக்காவிட்டா ஆண்டவன் மாண்டு போவா மாண்டு அமது அல்வியா அணைத்திடுங்கோ அணை இங்க வேல்வியா அணைக்காவிட்டா விமலனும் மாண்டு போவார். ஆண்டவனை நான் இழந்து ஆதிசத்தி வாழலாமா, பகவானை நான் இழந்து பார்வதி அழாமா, சிவனார நான் இழந்து சத்தியம வாழலாமா, ஆண்டவனும் ஆண்டு போனா வாக்காளன பார்வதியா மாவிழப்பேன் பூ விழப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் புட்டிழப்பேன் பூமானை நான் இழப்பேன். ஆண்டவனை நான் இழக்க அருமத்தங்க சம்மதமா, மணவாளனை நான் இழக்க மாறியே சம்மதமா, பெண்ணுக்கு மனம் இறங்கி தாலி பிச்ச முந்தி பிச்ச உயிர் பிச்ச போடடியோ பார்வதியும் சொன்ன போது ஆதிசத்தி மாறியவா யா அக்கா அக்கா பார்வதிய அக்கா யாக்கா அரும தங்க வாசல பார்வதி உன் ஆண்டவனுக்கு வேதனை தாங்காம இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிய. எங்க வேதனை என்னன்னு பாத்தியா? அக்கினிய அணைக்கிறோமானா அப்பா அம்மாவை தெரியாம ஆண்டவன்கிட்ட கேட்கணும்னு தானே இந்த வேலையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தாய் தகப்பன் யாருன்னு தெரியாம ஒரு பொழுதும் அக்கினி அணைக்க போறது இல்ல. அப்படி ஆண்டவன் சிவனை காப்பாத்தனமே ஆனா நீயே இந்த அக்னி யாகத்தில் இறங்கி அணைக்கணும் போனா. அவன் பார்த்தால் பார்வதி பகவான் சொன்னது சரியா போச்ச. ஆமா இப்ப அக்கினிய அணைக்காம போனவமே ஆனா ஆண்டவே மறுபடியும் அன்று நாமளை கேலி செய்ததை மாதிரி இப்பவும் பேசுவாரு. பகவானை காப்பாத்தனமான என் உயிரை கொடுத்தாவது யாகத்தை அணைக்க வேண்டும் என்று ஆதி பராசக்தி ஆகிய பார்வதி அக்கினி யாகத்தை அணைக்க வாரா. வெப்பலையும் சோலாயுதம் பொண்டி ரொம்ப
சுக்கன் தேவியவா எடுத்து கொண்டு அக்கினியாக மத சுத்துவாள. அவ முக்காலும் அந்த முக்கண்ணன் பகவானை மனதில் நாலு தரம் சத்தி சுத்தி வந்து நாதனைத்தா மனதில் ஐந்து தரம் அவா சுத்தி வந்து ஆண்டவர மனதில் புலவையதும் போட்டு கொண்டு குலவை போட்டு கொண்டு போட்டு கொண்டு அவ அக்கினி யாகத்தில் இறங்குதாள். அந்த பார்வதியா இறங்கும் போது எட்டு பேரும் பார்த்தார்கள். நம்ம அக்காவை லேசா ஒரு விளையாட்டுக்கு தானடி சொன்னோம், அவ உண்மையிலேயே அக்கினி யாகத்துல இறங்கிட்டாளே. இனி நம்ம அத்தான் பகவான் கிட்ட போய் கேட்டோம்னா ஆண்டவன் அம்மா அப்பாவை நம்மளுக்கு யாருன்னு சொல்ல மாட்டாரு. அதனால இவளோடு நம்மளும் இறங்கினோமே. ஆனா அக்காளுக்கு ஆண்டவன் உயிர் கொடுக்க இங்க வந்துதானே ஆகணும். அப்ப நாமளுக்கும் ஆண்டவன் உயிரை கொடுப்பார் என்று எண்ணி ஐய ஒருத்தருக்கு பின்னால அங்க ஒருத்தராக யாதி சக்திக்கு பின்னால் அவ அடுக்கடுக்காயிறங்குதாள். ஈஸ்வரிக்கு பின்னால் ஈஸ்வரியா பார்வதியா ஏ எட்டு பேரும் இறங்குதாள். எட்டு பேரும் வந்து இறங்கும் போது யாகம் எல்லாம் அவளுக்கு அணைந்து போச்சு, அக்கினியும் குறைந்து போச்சு. ஆண்டவனுக்கு வேள்வியை அணைந்த போது இறைவன் பார்த்தார், அக்கினி அணைந்தும் போன பார்வதிய ஏன் இன்னும் காங்கல என்று ஈசன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். பார்வதா தேவி எட்டு பேரோடு ஒன்பதாவது பேராக எரிந்து சாம்பலா இருக்கிறார். அக்கினியில எரிஞ்சிட்டா சாம்பலாக. நாமளை காப்பாத்த தன் உயிரை கொடுத்தாளே பார்வதி, அவளுக்கு நாம் உயிர் கொடுத்தாக வேண்டுமே என்று எண்ணி ஆண்டவனாகி சிவபெருமாள் தீர்த்தமும் திருவிரம்பும் எடுத்துக்கொண்டு தேவியர்கள் எட்டு பேருக்கும் தீர்த்தம் தொழித்தார். திருவிரம்பால் தட்டினார் போட்டு வாரா ஆண்டவனுடைய அருளால அட்டகாளி எட்டு பேரும் தூங்கி அவள் எழுந்தது போ சுந்தரமா எழுந்தறிந்த வேளையிலே ஆண்டவனாகி சிவபெருமாள் பார்வதா தேவியை தன்னுடைய பக்கத்திலே அழைத்து எட்டு பேரோடு ஒன்பதாவது பேராக நீ வந்ததினால இன்று முதல் உனக்கு நவக்கரக நாயகி என்று பெயர் கொடுத்தார் சிவபெருமாள். அந்த வேளையிலே எட்டு பேரும் ஆண்டவனை அடிபணிந்து ஆண்டவா பகவானே எங்க அக்காளை போலவே நாங்களும் எழுந்து வந்தோம் அல்லவா, எங்களுக்கும் நீங்கள் பெயர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று அட்டகாளை எட்டு பேரும் அரணாருக்கு முன்னால ஆடிவாரா பாடிவாரா ஆதாளி ஓட்டுவாரா ஓடுதாள ஆடுதாள ஊல சத்தம் போடுவாளா சாமனோடு சாமம் போல நதி சாம வேளையில யாம சாம வேளையம்மா பங்கினி தேர்வோடு மலை சுப்பையா முருகையா பங்கினி தேர்வோடு மலை சுப்பையா முருகையா அரோகரா அரோகரா
மலை கந்தையா வடிவேலையா உத்திராச்சங்காய்க்கு மலை முருகையா முருகையா உத்திராச்சங்காய்க்கு மலையா முருகையா ஆர்மையா அப்படி படித்தார்கள் பக்தர்கள் எல்லாம். இவங்க படித்த பாட்டு அம்மா மாறி காதுல போய் கேக்கு. அடிய தங்கைமார்களே, உப்புரங்கோட்டைக்குள்ள என் பேர சொன்னா இதனால் இதுவரைக்கும் அட்டம் சுழிக்காத அசல் காத்து வீசாது. நம்ம பேர சொன்னா காகம் பறக்காது கருங்குருவில் அந்தாது என்று எட்டு பேரும் ஓடோடி வந்து தேவர்களே மூவேர்களே வாருங்கோ தேவர்களே மூவேர்களே வாருங்கோ 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 திரிபுர சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ இங்க கேளுங்கோ தேவர்களே மூவேர்களே வாருங்கோ 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 திரிபுர சுந்தரி பால் கூடத்தை எங்க கொண்டு போறீங்கோ பால் கூடத்தை எங்க கொண்டு போறீங்கோ பத்திரகாளி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ பால் கூடத்தை எங்க கொண்டு போறீங்கோ வாருங்கோ பக்தர்களே பக்தர்களே எங்கிருந்து எங்கு வந்து என்னிடத்தில் சொல்லிடுங்கோ சொல்லிடுங்கோ எட்டு பேரும் கேட்ட போது அட்டதுக்கு பாலரெல்லாம் அம்மா அம்மா காளியர ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவே பகவானுக்கு என்னைக்கு ஈசன் உங்களுக்கு லிங்கத்தை கொடுத்தாரோ என்னைக்கு அள்ளி கொடுத்தாரோ அன்னையில இருந்த ஆண்டவனுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல இறைவா அந்த ஈசனுக்கு இருள் நீங்கி அருள் வரவேணும் என்று நாங்க எல்லாரும் பால் குடத்தை கொண்டு போறோம் ஐயா. பால் குடத்தை சுமந்துகிட்டு போறோம் அப்பா. பக்தர்களே, எங்க முப்புரங்கோட்டைக்குள்ள முன்னால என்று எழுதி போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கு? ஒரே கொடையின் கீழ் அடக்கி ஒடுக்க ஆண்டு வரக்கூடிய அம்பிகை மாரியம்மாள் கோட்டை இந்த முப்புரங்கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள ஆண்கள் வரக்கூடாதா ஆண்வாடு அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கோம். அதனால எங்க கோட்டைக்குள்ள எங்க பேரை தவிர ஈசன் பேரை சொல்லக்கூடாது பகவான் பேரை சொல்லக்கூடாது. இந்த சிறப்பான வேளையிலே இந்த எஸ் குப்பனாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடியதுக்கு பலரிடம் ஆதிசக்தி பார்வதி அம்பிகையால் காளியர்கள் வாருங்கோ பக்தர்களே முப்புரங்கோட்டைக்குள்ள அக்காதங்க எட்டு பேரும் ஆண்டவன நினைக்க மாட்டோம் அடிபணிந்து வணங்க மாட்டோம் பகவான நினைக்க மாட்டோம் பஞ்சாச்சாரம் பூசம் கடவுளை நினைக்க மாட்டோம் கையெடுத்து வணங்க மாட்டோம் நினைக்க மாட்டோம் இருந்து பூசை செய்ய மாட்டோம் பகவான் என்று சொன்ன வேற உங்களை பல்லில் அடிச்சுடும் சிவனார் என்று சொன்ன செவிட்டில் அடித்திடுவோம்
கடவுள் என்று சொன்னவர் கழுத்த நறுக்கிடும். சொல்லுங்கோ பக்தர்களே, சத்தியநாமம் சொல்லுங்கோ, சிவனார் நாமத்தை சொல்லாதீங்கோ, எப்ப பகவலிங்கோ இங்கே பகவானோ சிவனார் லிங்கம் அது சிவனாரும் அங்கே உண்டோ, கடவுள் லிங்கம் இங்கிருக்க கடவுளுமே அங்கே உண்டோ, ஆதிலிங்கம் இங்கிருக்க ஆண்டவன் அங்கே உண்டோ, கோதிலிங்கம் இங்கிருக்க சொல்லுங்கடா பக்தர்களே, உங்க சொக்கலிங்கம் அங்கே உண்டோ. எட்டு பேரும் பால் குடத்தை புடுங்கினா, பாலை அருந்தினா, குடத்த கீழே ஓட்டு உடைச்சா, பால் குடமோ மண் குடம் பத்தியலா, வா விளம்பே பக்தர்கள் கழுத்திலே மாலையா போட்டு இந்த அட்டகாளி எட்டு பேரும் பெரம்ப எடுத்தா எட்டு பேரும் செவிட்ல ஓங்கி ஒரு அடி சொல்லுங்க. ஏ போங்கடா, நான் அடிச்ச மனு உங்க பித்தங்கிட்ட போய் சொல்லுங்கடா. நான் அம்பிகை எட்டு பேரும் அடியாத அடி அடிக்க அடித்த அடி பொறுக்காமல் பொறுக்கா, அடித்த அடி பொறுக்காமல் பொறுக்கா, அட்டதுக்கு பாலரெல்லாம் பாலி கைலாசம் ஓடி வந்து கடவுளுக்கு முன்னாலே முன்னாள் ஆண்டவனே பகவானே பகவான், அடியார்கள் வார்த்தை கேளும் வார்த்தைகளோ, முப்புறம் கோட்டைக்குள்ள கோட்டைக்குள்ள எட்டு பேரும் பேரும் பால் கொடுத்த குண்டல்லவோ அங்க பக்தர்கள் வார போது பகவான் பேர சொன்னதாலே பல்லில அடித்துட்டா, சிவனார் என்று சொன்னதாலே செவிட்டுல அடித்துட்டா, கடவுள் என்று சொன்னதாலே உங்களை கன்னத்திலே அடிச்சுட்டாளே, யாண்டவா பகவானே ஒரு பெண்ணிடத்தில் அடியும் பட்டு இருக்கணும் கைலாசத்தில் வர வேண்டாம் ஐயா, இறந்து போக வரத்தை தாரு அட்டதுக்கு பாலரெல்லாம் அரணாரிடம் சொன்ன போது ஆண்டவன் பகவானோ அட்டதுக்கு பாலரிடம் அது சமய அது சொல்வா, வாருங்கோ பக்தர்களே வாருங்கப்பா பக்தர்களே, ஏ வார்த்தை ஒன்று ஆண்டவா பகவானே பரம்பொருளே, புறங்கோட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய அக்காதங்க எட்டு பேர்களும் உங்களுக்கு ஆதி கைலாசத்துல அருள் இல்ல பொருள் இல்லை என்று ஆதி வராசத்து திருப்பால் கடல்ல தீர்த்தங்களை கொண்டு வந்து உங்களுக்கு அபிஷேகம் செய்ய சொன்னார்கள் அல்லவா, நாங்களும் பால் குடத்தை கொண்டு வந்தோம் ஐயா, கொண்டு வந்தோம் ஐயா, ஆனா அட்டகாலி எட்டு பேர்களுமாக பகவான் பேரை சொன்னதினால எங்க பல்லை உடைத்தா, எங்க பல்லு அடிச்சா சிவனார் என்று சொன்னதினால செவட்டில் அடிச்சுட்டா, ஆண்டவா பகவானே ஆண்டவா ஒரு பெண்ணிடத்தில் அடிபட்டு நாங்கள் இருக்கணுமா பூமியில, அவன் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் சாட்சாதி பகவான், வாருங்கப்பா பக்தர்களே, வாருங்கப்பா பக்தர்களே,